ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து ஆழ்துளை கிணறுல வந்து எப்படி தண்ணி சேமித்து வைக்கிது, நீர்நிலையை வந்து எப்படி உயர்த்துவதுன்ட்டு பார்க்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இது சாயில் எடுத்துட்டிங்கன்னா தண்ணி எங்கே நமக்கு மழை பெஞ்சாலும் என்ன ஆகும்னா டைரெக்டாக மண்ணுக்குள்ளே தான் வரும். ஓகே, மண்ணில் பார்த்தீங்கன்னா என்னன்னா ஃபுல்லாக வந்து மேலே வந்து மண் இருக்குது, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லுங்க இல்லை பெரிய பெரிய கல்லுங்க இருக்கும். ஓகே, அதுக்கு கீழே வந்து ஃபுல்லாக வந்து பாறையாக இருக்கும் ஃபுல்லாக. ஓகே, ஆழத்துக்கு ஃபுல்லாக பாறையாக இருக்கும். நமக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு தண்ணிக்கு வந்து ட்ரில் பண்ணும்போது என்ன செய்கிறோம்னா இப்படி ட்ரில் பண்ணுறோம் ஃபுல்லாக. ட்ரில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நார்மலாக வந்து இதில் எதுலையாவது ஒரு ஊற்று இப்படி போகிறது வந்து இதில் பட்டுருச்சுன்னா இந்த பாறையில் எதுலையாவது கிராக் ஆகி வந்துருச்சுன்னா நமக்கு இதில் வந்து தண்ணி வரும். ஆனால் இப்போ சில இடத்துல நம்ம பார்க்குறோம் இப்படி பண்ணி நமக்கு நிறைய இடத்துல வந்து தண்ணி வருது இல்லை, இல்லாட்டி நிறைய இடத்துல வந்து தண்ணி கம்மியாக இருக்குது. நமக்கு ஒரு வீட்டுக்குன்னா பிரச்சனை இல்லை, ஒரு அரை இன்ச்சு தண்ணி இருந்தால் போதும், இல்லாட்டி கால் இன்ச்சு இருந்தாலே வீட்டுக்கு தாராளமாக போதும். ஆனால் விவசாயத்துக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 2-3 இன்ச்சு தண்ணி வேணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த தண்ணி நமக்கு வந்து இந்த போரை ரீசார்ஜ் பண்ணோன்னா மழை தண்ணியை வந்து சேகரித்து இந்த போரில் கிட்ட கொண்டு வந்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த தண்ணி வந்து மழை தண்ணி வந்து உள்ளே இறங்கி வந்து நமக்கு இந்த போர்வெல் வந்து தண்ணி வந்து உயரும், நீர்மட்டமும் வந்து உயர்ந்து வரும். அப்போ நமக்கு என்ன பார்த்திங்கன்னா வருஷத்தில் வந்து 2-3 மாதம் பயங்கர மழை இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வெயில் ஆகும். அதுதான் நம்மளோட தமிழ்நாட்டோட ஒரு பெரிய இது விஷயம். இப்போ இந்த 2-3 மாதம் வர தண்ணியை வந்து மழையை வந்து சேகரித்து வச்சு வருஷத்துக்கு பூரா யூஸ் பண்ணோன்னா எப்படி செய்யணும்னு பார்க்குறோம். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா மழை தண்ணியை நேராக கொண்டு வந்து ஒரு பைப் விட்டு இந்த இது கூட சேர்த்துட்றாங்க, போர்வெல் கூட சேர்த்துட்றாங்க. அப்படி சேர்க்கக்கூடாது, போர்வெல் கூட சேர்க்கக்கூடாது. ஏன்னா நமக்கு இங்கேருந்து வர கழிவு எல்லாம் வேஸ்ட்டு எல்லாமே என்ன செய்யணும்னா இதுக்குள்ளே போயிடும். இதுக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும், கொஞ்சம் நாள்லயே இது வந்து ஃபில் ஆகிட்டு வர ஆரம்பிச்சிடும், மோட்டரும் வந்து மாட்டிடும். இதில் மோட்டர் இருக்கும், மோட்டர் வந்து மாட்டிடும். ஓகே, இப்படி வந்து என்றைக்குமே வந்து இது தப்பான காரியம், இப்படி வந்து டைரெக்டாக வந்து மழை தண்ணியை வந்து இதுக்குள்ளே விடவே கூடாது. தமிழ்நாட்டில் பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக வந்து 500 அடியிலேருந்து 1300 அடி வரைக்கும் அடிக்கிறாங்க போர்வெல். இப்போ இந்த 1300 அடி வரைக்கும் அடிக்கிறது வந்து ஒரு சின்ன பைப்பு தான் இருக்கும், 5 இன்ச்சு இல்லாட்டி 7 இன்ச்சு பைப்பு தான் இருக்கும். இந்த 7 இன்ச்சு பைப்பில் வந்து இந்த டைரெக்டாக கொண்டு வந்து தண்ணியை ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் நாள்லேயே வந்து ஃபில் ஆயிரும். இது இந்த தண்ணி பியூராக வந்தாலும் பரவாயில்ல, இங்கே வந்து என்னென்ன கழிவு இருக்குதோ எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துடும், இது வந்து தண்ணியோட தன்மையும் வந்து கெட்டு போயிடும், உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது சரியா. அதனால எப்படி செய்யணும்னா நம்ம இன்னொன்று வரைஞ்சிக்கலாம். இது இதுதான் போர்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதில் எல்லாம் மண் இருக்கும், இதில் வந்து பெரிய பாறை இருக்கும், இது கீழே இதில் வந்து சின்ன சின்ன கல் கூழாங்கல் இல்லை பெரிய கல் போல்டஸ் ராக்குனுவாங்க, இதுக்கு மேலே சாயில் எல்லாம் இருக்கும். ஏற்கனவே பார்த்தோம் தண்ணி என்ன ஆகும்னா எங்கெங்கே வாட்டர் இருக்குதோ அந்த வழியெல்லாம் உள்ளே வந்து மண்ணுக்குள்ளே வந்து இறங்கிடும். ஓகே, அப்போ இது என்ன செய்யணும்னா இதை டைரெக்டாக கொண்டு வந்து தண்ணியை விடக்கூடாது. என்றைக்கு வந்து 20க்கு ஓகே 10க்கு அகலமும் 10க்கு ஒரு குழியை ஃபுல்லாக வெட்டிட்டு ஓகே
இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து ஸ்லாட் அடிக்கக்கூடாது. பைப்பை ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும் சின்ன சின்ன ஸ்லாட் அடிக்கணும். ரொம்ப பெரிய ஸ்லாட் அடித்தாலும் தண்ணி ஃபுல்லாக வர அப்படியே தண்ணி இறங்கிடும். அப்படி இறங்கக்கூடாது. சின்ன சின்ன ஸ்லாட் அடிச்சுட்டு என்ன செய்யணும்னா ஃபுல்லாக வந்து கீழே தான் ஸ்லாட் அடிக்கணும். மேலே ஒரு அளவுக்கு மேலே அடிக்கக்கூடாது. ஒரு 50% கீழே அடிக்கணும், மேலே அடிக்கக்கூடாது. இதில் வந்து கல் இல்லாட்டி ஜல்லி போடுங்க. இல்லாட்டி கூழாங்கல் வந்து இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் ஜல்லி கல் இல்லாட்டி கொஞ்சம் பெரிய கல் போடலாம். அதுக்கு அது இது ஒரு 40% போடலாம். 30% வந்து சார்கோல், ஓகே, நிலக்கரி, ஓகே, நிலக்கரி வந்து ஒரு 30% போடலாம். ஒரு 20% மணல் போட்டுட்டு மேலே வந்து மண்ணை போட்டுருங்க. ஒரு 10% போட்டுட்டு இதில் வந்து ஒரு தொட்டி மாதிரி கட்டிடுங்க. ஒரு ஒரு அடிக்கு இல்லாட்டி ரெண்டு அடிக்கு தொட்டி மாதிரி கட்டிட்டு இதுக்குள்ளே கொண்டாந்து தண்ணியை விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா டைரெக்டாக வந்து பைப்புக்குள்ளே போகாது. இந்த தண்ணி வந்து இதில் பூரா தேங்கி நின்று என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கி இந்த பைப்புக்குள்ளே இறங்காயும் ஆரம்பிக்கும், ஃபில்டர் ஆகி. அப்போ இதில் ஒரே ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இந்த தண்ணி இந்த பைப்புக்குள்ளே மட்டும்தான் இறங்குமா இல்லாட்டு வேறு எங்கேயாவது இப்போ நீர்நிலைக்கு வந்து இது போயிடுமான்ட்டு. கண்டிப்பாக இந்த தண்ணி வந்து ஒரு 50% உள்ளே இறங்கினாலும் மிச்சம் எல்லாம் கொஞ்சம் வெளியே போகும் கண்டிப்பாக. ஆனால் இதோட விஷயம் என்னென்னா, இவ்வளோ இடமும் உங்களுக்கு வந்து ஈரத்தன்மையாக இருந்துச்சுன்னா, ஒரு 30-40 அடிக்கு ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா, இந்த ஈரத்தன்மையிலேருந்து கசிகிறது வந்து உங்களுக்கு எந்த காலமும் உங்களுக்கு வந்து தண்ணி கிடச்சிட்டே இருக்கும். இது வந்து இந்த மாதிரி செய்யும் போது கசியும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியோட தன்மையும் கூட உங்களுக்கு வந்து அளவும் கூடிட்டு வரும். இப்படி செய்கிறனால உங்களுக்கு என்ன செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி வந்து போர்வெல்ல ரீசார்ஜ் ஆகும். இதுக்கு என்ன செய்யணும்னா, உங்கள் தோட்டத்தில் உள்ள தண்ணி எல்லாம் கொண்டு வந்து டைரெக்டாக வந்து இதில் விடலாம். இல்லாட்டும் உங்களுக்கு இங்கே வீடு இருந்துச்சுன்னா, இது வீடுன்னு வச்சுக்கலாம், இதுக்கு மேலே ஒரு தொட்டி மாதிரி கட்டி இதுலேருந்து ஒரு பைப் விட்டு அதை கொண்டு வந்தும் இதில் வந்து சேர்க்கலாம். ஓகே, அப்போ வந்து இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம மழை நீர் சேகரிப்பு தொட்டி மாதிரியே தான். ஆனால் அந்த தொட்டியில் உள்ள தண்ணி என்ன செய்கிறோன்னா, நம்ம போர்வெலுக்கு டைரெக்டாக கொண்டு வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து நிறைய இடத்துல இப்போ பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக வந்து ஈரோடு இல்லை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் தர்மபுரி, இந்த ரெண்டு இடத்துலையும் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டு இடத்துலையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நீங்களும் பார்த்துங்க, விவசாயத்துக்கு வந்து இது ரொம்ப நல்லது. இப்படி ஒன்று பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து வர தண்ணி எல்லாமே இதுக்குள்ளே தேங்குமே தவிர நமக்கு வந்து வேஸ்ட்டாக போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு பெரிய மழை அடிச்சுன்னா தோட்டத்தில் ஒரு 10% தண்ணி நிற்கும், மிச்சம் எல்லாமே வெளியே போயிட்டுருக்கு. அப்படி செய்யாமல் நீர்நிலையில் வந்து தேக்கி வச்சிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேள்வியை கேளுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லித்தரேன். சரி, தேங்க்யூ.